அனைத்து மாணவர்களுக்கும் உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, இந்த மாத இறுதியில் வந்து நமக்கு திருப்புதல் தேர்வு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த திருப்புதல் தேர்வுக்கு வந்து நம்ம நல்ல முறையில் தயாராகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக உங்களுக்கு இந்த நவம்பர் மாத தேர்வு அப்படிங்கிற ஒரு வினாத்தாளை வந்து உங்களுக்கு பரிசளிக்கிறேன். இதை பார்த்து பயனடையுங்கள். வாங்க நம்ம வினாத்தாளை பார்க்க போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு கொடுத்துட்டுறாங்க பாருங்கள். ஒரு மதிப்பெண் வினா, இந்த வினாத்தாள் மொத்தம் 50 மதிப்பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து மொத்தம் 6 கொடுத்துருக்குறேன். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா வந்து சச்சிதானந்தர். மாறுபட்ட நூலை கண்டுபிடிக்கவும், இதில் தமிழ் சொல் வளம் கணிச்சாறு மகுபுவஞ்சி பள்ளி பறவைகள், இதில் தமிழ் சொல் வளம் வந்து சரி. ஏன்னா வந்து கணிச்சாறு பள்ளி பறவைகள் மகுபுவஞ்சி இது எல்லாமே வந்து யார் எழுதினார்னா பாவலர் பெருஞ்சித்தனார் எழுதுனது. தமிழ் சொல் மட்டும் தேவநாயப்பனார் எழுதுனது. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுவர் யார், யார்னா அப்பாத்துறையார். ஒற்றல படையில் அளவெடுத்தோரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா வந்து 11. சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 9 வகைப்படும். ரைட், கான்வர்சேஷன் என்பதன் வந்து தமிழ் சொல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன் என்பது உரையாடல். அடுத்து டொர்னாடோ என்பது வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி. ரைட், இதே 2 மார்க் நீங்கள் எழுதிங்க. அடுத்து வசன கவிதை, குறிப்பு வரைய, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், இது எல்லாமே வந்து பார்த்துன்னு நமக்கு இதில் இருக்குதுங்க. நம்ம புக்கில் காற்றைவா அந்த இதில் இருக்குது. அடுத்து இலக்கண பகுதியிலேருந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 3 மதிப்பெண் வினாக்கள். 3 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தல வந்து உங்களுக்கு 4 வினாக்கள் கொடுத்துருக்குறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்றணியை வந்து உதாரணத்துடன் வழக்க, இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து அளபடை வகைகளை எடுத்து வழக்குங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு, இது இலக்கண குறிப்பு பொறுத்தல அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம தொகைநிலை தொடர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்கிறேன். இப்போ தாய் செய் அப்படின்னா வந்து தாயும் செய்யும் உண்மைத்தொகை, வீசு தண்டல் அப்படின்னா வினைத்தொகை, செங்காந்தல் அப்படின்னா பண்புத்தொகை அப்படின்னு எழுதுறோம். அடுத்து வந்து பழத்தொகைகள் வந்து 3, பழத்தொல் வகைகள் 3 கூறு அப்படிங்கிறாங்க. அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு கம்பல்சரி நம்ம கேட்பாங்க. தாளன்மை என்னும் தகைமைக்கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் சேர்க்குன்னு கேட்பாங்க. அடுத்து 5 மதிப்பெண்களை பொறுத்தல வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து நம்ம மனப்படப்பாட்டு 3 மார்க்கு, திருக்குறள் 2 மார்க் அதை கொடுத்துருக்குறேன். அடுத்து காட்சியை கவிஞரை கண்டு எழுதுக, கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்துன்னு என்ன அப்படின்னா வந்து காற்று அல்லது உயிர் வழி அந்த ஈயலை பார்த்து வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து கற்கண்டு பகுதியில் தொகைநிலை தொடர் அதோட வகைகளை விளக்க சொல்லியிருக்கிறேன். நூலக வசதி வேண்டி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் வரைகை அதை வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து படிவம் நிரப்புதல் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வினாக்கள் வரும். அடுத்து வந்து இது கோபாலபுரத்து மக்கள் என்ற விரிவானத்தை கருப்பொருள் சிதையாமல் எழுதுக, இது வந்து 8 மதிப்பெண் வினாக்கள் தான், உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் வச்சுருக்கிறேன். சரி, அடுத்து 8 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தல நமக்கு 3 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று செய்யுள், அடுத்து விரிவானம், அடுத்து கவிதை போலே, இதிலேருந்து 2 வந்துடும். அடுத்து கட்டுரையிலேருந்து 1 வரும் சரிங்களா, மொத்தம் 3. அதெல்லாம் வந்து கட்டுரை மட்டும் தனியாக எழுதுன்னு கொடுத்துருக்குறேன். தமிழ் வளர்த்த சான்றோர் பற்றி கட்டுரை வரைக கல்பனா சாவளமும் விண்வெளி பயணமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா. மாணவர்களே, இந்த வினாத்தாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இந்த வினாத்தாளை வந்து நல்லா வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. படிவ நிரப்புதல் பகுதி நல்லா பாருங்கள். கவிதை பிள்ளையில் இருக்கக்கூடிய 8 மதிப்பெண்ணை பாருங்கள். அடுத்து உரைநடை பகுதியில் உள்ள 8 மதிப்பெண்களும் வந்து விரிவானத்தில் இருக்க 8 மதிப்பெண்களும் நல்லா வந்து பாருங்கள். இந்த வினாத்தளை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.